ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அட்மிஷன் 6 ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும், பிஜியோட டீட்டெயில்ஸ் பற்றியும், யூஜி காலேஜ் ஓப்பனிங் டீட்டெயில் பற்றியும், யூஜிக்கு நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப்பாக நாம் பாருங்கள். நாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சேனலில் 2 டேஸ், 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நம்ம வீடியோ போடுறோம், சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு லாங் வீடியோவை கொடுத்துறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருவேன். ஸோ வீடியோ வந்து உங்கள் கமெண்ட்ஸும் இருக்கும், அதனால் வந்து ஸ்கிப்பாக நாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஹெச்ஓடிஆர் ரிக்வஸ்ட்டு இது வந்து எப்போ வந்துச்சுன்னா May 24, சரிங்களா? May 24 எப்போவும் நேத்து, சரிங்களா? ஹெச்ஓடி சார் ரிக்வஸ்டட் டு இன்ஃபார்ம் த யூஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ஃபார் பிஜி இன் அவர் காலேஜ் டு போஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன் காலேஜ் வெப்சைட் அண்ட் சென்ட் த ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வித் ஆல் செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப் டு பர் ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிஎஸ்டியில் 3rd year படிச்சிட்ருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு பிஜி வந்து அங்கேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெச்ஓடி மூலமாக அவங்க வந்துட்டு பண்ணிக்கலாம் எல்லாமே, சரிங்களா? ஸோ அவங்களை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து சேம் காலேஜஸ்க்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதர் யூனிவர்சிட்டிஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில், அப்புறம் அப்படியே டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்துட்டு சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிஎஸ்டியில் படிக்கிறவங்க தான். ஸோ பிஎஸ்டியில் ஒரு இப்போ பிசி கேட்டகரியில் இருக்காங்கன்னா அவங்க 75-70 இருந்தாவே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதர் சைடு காலேஜ்லேருந்து வராங்கன்னா கண்டிப்பாக 90-85 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இதிலேருந்து நீங்கள் எஸ்சி கேட்டகரி, எம்பிஇசி கேட்டகரியெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சூஸ் கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த காலேஜ்லேருந்து வரவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, பாரதிய யூனிவர்சிட்டி ஃபுல்லாக யார் வராங்களோ அவங்க. இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பியில் கேட்குறாங்க ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் என்ன இருக்குதோ அதை வந்து அனுப்ப சொல்லி, சரிங்களா? அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பி ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஒரு காலேஜுக்கு 2-3 காலேஜ் பிஜியும் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? டு காலேஜ் ஆன் ஆர் பிஃபோர் 5 PM சொல்லியிருக்காங்க. 6/6/2024 அட்ரஸ் டு பிரின்ஸிபல் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6/6 அவங்க வந்து அனுப்பிச்சிருக்கணும். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக மெயில் வந்தது 25 வந்துச்சு இல்லைங்களா, இன்றைக்குள்ளே வந்து அனுப்பணும்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம பிஎஸ்டியில் படிக்கிற 3rd year ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 6/6 வரைக்கும் டைம் இருக்குது, சரிங்களா? வித் பிஜி அப்ளிகேஷன் ரிட்டன் ஆன் டாப் ஆஃப் த கவர், பிஜி அப்ளிகேஷன்னு கவர் மேலே எழுதியிருக்கணும். லேட் அப்ளிகேஷன் வில் நாட் பி கன்சிடர் ஃபார் ஃபஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். லேட்டாக அட்மிஷன் பண்ணுறாங்கன்னா லிஸ்ட்டு போடும்போது ரேங்க் வைஸ் படி தான் போடுவாங்க எப்போவுமே அப்ளிகேஷனை வச்சு. அப்போ வந்து என்னாகும், லாஸ்ட்டாக வந்து வந்துடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதை வச்சு தான் அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டே வந்து போடுவாங்க. இது நான் யூஜி ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இந்த மார்க் ஷீட் என்டர் பண்ணிவிட்டு இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக பண்ணுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா? இது வந்து அட்மிஷன் செக்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்த சர்க்குலர், சரிங்களா? பிரின்ஸிபல் கிட்டேயோ அல்லது பிஜி ஸ்டாஃப்ஸ்கிட்டையோ இருந்து வந்தது கிடையாது, சரிங்களா? அட்மிஷன் செக்ஷன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதான் வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாமே போடுறது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்குங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி வந்துட்டு நமக்கு பாரத யூனிவர்சிட்டி ரிசல்ட்டு வந்து எப்போன்னு தெரியல. ஸோ இப்போ தான் எக்ஸாம் நடந்து முடியுதுன்னு சொன்னீங்க, எல்லாருமே நடந்துட்டுருக்குதுக்கா எக்ஸாம்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிஞ்சதும் ரிசல்ட் எப்படியும் 1 week June 1st weekலலாம் வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்ததுமே ரிசல்ட் அன்றைக்கே உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு இன்வைட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிவிடுவாங்க, சரிங்களா? யூஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் வந்துட்டு புக் பண்ணுறவங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க, அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட கடைசி, சரிங்களா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் இப்போ ஒரிஜினல் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலுக்கு போய். ஸோ அது எல்லாம் என்றைக்கு வாங்குறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்லேருந்து அவங்களே வந்து ஸ்கூல் டேட்டும் காலேஜ் டேட்டும் அனலைஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்கூல்லையுமே டிசி, ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னு.
ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே கன்சாலிடேட்னு ஒன்று கொடுப்பாங்க, ப்ரொஃபஷனல்னு ஒன்று கொடுப்பாங்க, மார்க் ஷீட் கொடுப்பாங்க. என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அது 12th மார்க் ஷீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பி ப்ரிப்பேர், ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு ஸோ இது எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக தான் கொடுத்துருக்கணும். ஒரிஜினல் இல்லாமல் டியூப்ளிகேட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி இருக்கக்கூடாது, ஒரிஜினல் தான் கொடுக்கணும். அந்த ஒரிஜினல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து டபுள் மைண்டடாக இருப்பாங்க. எப்படின்னா அக்கா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இன்ஜினியரிங் மெடிக்கல் போகலாம், ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவெலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் 2-3 மாதம் வெயிட்டிங்கில் இருப்பீங்க. அப்புறம்தான் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸும் போயிட்டு திரும்பி காலேஜுக்கு தான் வரும். அதை அப்போவே வாங்கிக்கலாம்னா உங்களுக்கு எமர்ஜென்சின்னா ஏதாவதுனா வாங்கிக்கலாம். ஆனால் தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் 10th 12th இதெல்லாம் வந்துடும் சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினல் கொடுங்க. அங்கே போயிட்டு எல்லா வெரிஃபையும் பண்ணிட்டு தான் ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு ஸோ அதுக்கப்புறம்தான் நீங்கள் கன்ஃபார்ம் ஆவீங்க காலேஜில் சரிங்களா. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் காலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அங்கேருந்து நிற்கிறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்குது சரிங்களா. ஸோ எதையும் ஜெராக்ஸ் இருக்குன்னு ஜெராக்ஸ் வைக்காதீங்க. ஓல்டு அது ஏதாவது சம்திங் எதுவுமே இல்லாமல் ட்ரூவாக வந்து ஒன்று பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்போ இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போவும் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட் வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போக மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா அது ஒரு அடுத்த நாள் அப்படின்னு கூட வர சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுவாங்க, அட்மிஷன் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி என்னால் வர முடியல நாளைக்கு அட்டன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுமே உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா காலேஜ் ஓப்பனிங் டேட்டு தான் சரிங்களா. கிட்டத்தட்ட June 1st week அல்லது June 12th மேக்ஸிமம் 12th வந்துட்டு செகண்ட் இயர்க்கு ஓப்பன் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ June 12th வந்து செகண்ட் இயர்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வர அன்றைக்கி அவங்களுக்கு எப்படியோ லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஃப்ரெஷர்ஸ்க்காக உங்கள் சீனியர்ஸ்க்கு அன்றைக்கி ஒரு 1 week லீவ் விடலாம் அல்லது 2 days லீவ் விடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து செட் ஆகணும். நீங்கள் அவங்கள பார்த்து ஷிவரிங் ஆகிடக்கூடாது, ஏதாவது சொல்லுவாங்க, ரேகிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு நாள் அவங்களுக்கு பிரேக் விடலாம். ஸோ அந்த டைமில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே ஹாஸ்டலைஸ்டாக இருந்தால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அல்லது 1 நாள் முன்னாடி வந்து அங்கே எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லி ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண சொல்கிறதுக்காக 1 நாள் முன்னாடியே வர சொல்கிற மாதிரி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது எல்லாமே சர்க்குலர் மூலமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த சர்க்குலர் கிடைக்க நான் வீடியோ வந்து குயிக் அப்டே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் சரிங்களா. இப்போ வந்து எது வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்தாலும் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களோட இம்ப்ரெஷன் கிளிக் வச்சு தான் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் பிஎஸ்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா காமனாக நீங்கள் வேறு ஏதாவது எஜுகேஷன்ஸ் பற்றி நீங்கள் உங்கள் ஐடியாஸ் வந்து இருந்தால் நான் இந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றின வீடியோ எல்லாமே சொல்லுவேன் சரிங்களா. ஸோ அது எந்த காலேஜாக இருந்தாலும் ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.